श्रीमान्करणाचार्यकविताचिजते वेदान्ताचार्यवर्यमे सन्निधत्तां सदा हरिः अस्मिन् गुरुपरम्परायै திருப்பி திருப்பி ஒரே மாதிரி தான் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த நிரசனம் பண்றதோ நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதோ ஒரே மாதிரி போகும். அதுக்கோசரம் விதவிதமான யுக்திகளை காமிக்கிறது, யுக்திகளை காமிச்சு அவருடைய மதத்தை கண்டனம் பண்றது. ஸோ பிரபாகர மீமாம்சகன்றவனே நம்மளை ஆட்சேபிச்சான், சித்தமான வாக்கியங்கள்லாம் அர்த்தம் வராது, அர்த்தம் வராக்காக்க அது பிரமாணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு அவன் கேள்வி கேட்டான். ஏன் அதுக்கு வந்து நம்ம பதில் சொன்னோம், இல்லையே ஒரு பிரீதியா ஒருத்தன் பேசுறான், உனக்கு பிள்ளை பிறந்திருக்கு, இந்த மாதிரிலாம் சொன்னா நமக்கு பிரமாணம் ஆகிறது, ஆனந்தம் வேணும், இல்ல அது பொய்யா இருக்கலாமே. அதுக்கு பதில் சொன்னாமோ பொய்யா இருக்கலாம் நீங்க சொல்றீங்களே, அந்த பொய்யா இருக்கலான்னு அவன் பொய்யா கூட சொல்லலாம், ஆனா அவன் சொல்லச்சே நமக்கு நம்பிக்கை இருந்தாதான் மனசுல ஆனந்தம் வரும், அது உண்மை அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருந்தாதான் அது ஆனந்தமானது. அதனால அந்த எண்ணம் நமக்கு வந்துடுறது. ஆகவே அவன் சொன்னது கூட சரியாதான் சொல்றான், அதை பிரமாணம் தான் நாம் எடுத்துக்கிறோம். இந்த லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கிரகிணி இருக்கிறா, அந்த கிரகிணி வந்து ஆத்துல வந்து கண்ணாவணன்னு சண்டை போடுறா. எதுக்கு சண்டை போடுறாங்கக்கா, யாராரோ எப்படி எப்படியோ நகை ஒடுத்திக்கிற போட்டுக்கிறா, புடவை ஒடுத்திக்கிறா, எனக்கு ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையேன்னுட்டு உடனே புலனை வந்து பிரதிஜை பண்ணிடுறான், நாளைக்கு சார்த்தா அவங்க வாங்கி கொடுத்துருவேன் போய் அப்படின்னு சொல்லிட்டோம். அவள் சந்தோஷப்பட்டுட்டு எங்க அதுக்காக எனக்கு வாங்கி தந்துடுவேன் அப்படின்னு அவள் இருக்கா. இதோ ஒரு குழந்தையை ஏமாத்துறது வேற, ஒரு 20 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா, இது வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னுட்டு, நாளைக்கு சார்த்தாலும் உனக்கு வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு அவன் நம்பிண்டு சந்தோஷமா ஏத்துக்கிறா. இப்போ அடுத்த நாள் காத்தால தூங்கி எழுந்துட்டாக்கா அது ஆசியம் போகலாம் அல்லது போகாம இருக்கலாம், ஆனால் திருப்பி சண்டை வரத்தே தான் அவள் கேட்பான். அன்னைக்கு ஆக்சிடன் டே வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே ஆக்சிடன் டே போலயே அப்படின்னு திருப்பி சண்டை வரத்தே தான் கேட்கிறாவோ, அந்த வகையில் எதுவும் கேட்கறது இல்லை. ஆனால் முதல் நாள் அவன் வந்து சொல்றான், அப்படி நாளைக்கு அடுத்தாலும் வாங்கி தந்துடுறேன்னு, அந்த சமயத்தில் ஒரு விசுவாசம் வருது, ஒரு விவேக புத்தி, விவேக ஞானவுடைய ஒரு ஸ்திரீ அல்லது ஒரு புருஷன் இவாள் நாமே நம்புறாளோ, அப்படி இருக்கச்சே ஒரு குழந்தையும் நம்புறது சகஜம். அதனால இது சரிதான், அந்த மனசுல ஒரு விசுவாசம் வந்தாதான் அவளுக்கு ஒரு வந்து பதில் சொன்னார். இப்போ அவ பட்சத்தை அடிக்கிறார், இப்ப நம்ம பட்சத்துல பதில் சொன்னோம், நம்ம பட்சத்துல பதில் சொன்னது இதுல நம்பிக்கை இருந்தாதான் நமக்கு இது வரும், பிரமாணமாகும், ஆனந்தம் வரும், பிரீதி வரும், நம்பிக்கை இல்லைன்னா பிரீதி வராது அப்படின்ட்டு அவ பட்சத்துக்கு நம்ம நம்ம வந்து பதில் சொன்னோம். இப்ப என்ன பண்ற சுவாமி, அவ பட்சத்துல தோஷத்தை சொல்ற, எப்படி தோஷம் சொல்ற அப்படின்னு சொன்னாக்கா, நீ என்ன சொன்ன, ஒரு புத்திரஸ்தேஜா பிதா தே சுகமாஸ்தே பல கிரகை நிகிரஸ்தி, உனக்கு பிள்ளை பிறந்திருக்கான், உன் அப்பா ஆரோக்கியமா இருக்கு, அது மாதிரி உன்னுடைய கிரகத்துல புதையல் இருக்கு அப்படின்னு சொல்ற வாக்கியங்கள், இந்த வாக்கியங்கள்லாம் ஒரு பிரீதிக்கு சொல்லப்படுறது, பிரீதிக்கு சொல்லப்படுறது, உண்மையிலேயே அவையெல்லாம் விட்டதம் பொய் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, அது பொய்யின்னு எதனால சொல்ற, எப்படி சொல்ற பொய்ன்னுட்டு, லோகத்துல பிரீத்தியர்த்தமா எதை எதை பேசுறோமோ, மனசுல ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னு எதை எதெல்லாம் நம்ம பேசுறோமோ அத்தனை வார்த்தைகளுமே, அத்தனை வாக்கியங்களுமே பொய் அப்படின்னு சொல்றியா, அல்லது சில வாக்கியங்கள் தோஷம் அப்படின்னு சொல்றியா? கொஞ்சம் இது வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல இந்த பாஷையார் சாஸ்திரக்காரா எல்லாரும் பண்றதுதான், விகல்பம் பண்ணி தோஷிப்பா, நீ இப்படி சொல்றியா அப்படி சொல்றியா, இப்படி சொன்னியானாக்கா இது தோஷம், அப்படி சொன்னாக்கா அப்படி ஒரு தோஷம், அது சொல்லுவார் இந்த பட்சமா அந்த பட்சமா, ஆத்யா முதல் பட்சம் இல்லை சரியில்லை, இரண்டாவது பட்சமும் சரியில்லை, அதுக்கு என்ன ஹேதுன்னு சொல்லுவா. இது வந்து பாஷ்யத்துல இருக்கு, ஸ்ருத பிரகாசில ரொம்ப அதிகமா இருக்கு, சததூஷணியில சுவாமி எதுக்கு என்ன பண்றாருனாக்கா அத்வைதிகளை கண்டனம் அத்தனை விகல்ப விகல்ப தூஷணம் நிறைய விகல்பம் பண்ணுவேன்,
அஞ்சு பட்சம் ஆறு பட்சம் எல்லாம் கேட்டுட்டு ந ஆத்யா ந தித்தீயா ந திருத்தீயா இப்படி கிரமமா கண்டனம் பண்ணுவேன். இது வந்து சாஸ்திரக்காரனுடைய தூஷணங்களுடைய ஒரு பத்தி. அது என்னன்னாக்கா, அவன் ஏன் இப்படி பண்ணணும் விகல்பம் பண்ணின்னு கேட்டாக்கா அதுக்கு சமாதானி தான். அவன் வந்து எப்படி எப்படிலாம் அவ கேள்வி கேட்பா அப்படின்னு யோசிச்சு, எந்த பக்கம் நீ கேள்வி கேட்டாலும் நீ எப்படி சமாதானம் சொன்னாலும் அது சரி என்று அப்படின்னு ஸ்தாபிக்கணும். அதுக்கோசரம் அவ என்ன என்ன மார்க்கமெல்லாம் கேள்விகள் வரலாம், அல்லது எப்படி எப்படிலாம் நம்ம பேர்ல அவ வந்து சமாதானம் சொல்லுவா போதனை சொல்லுவா அத்தனையும் யோசிச்சு அத்தனையும் அந்த சூக்ம மேதாவிடா கிடக்கிறதுனால அவ கிரந்தங்கள்லயும் அதெல்லாம் இருக்கு. நம்மளை கண்டனம் பண்றது, மாத்வாவை கண்டனம் பண்றது, அதெல்லாம் அவா கிரந்தங்கள்லயும் அப்படி இருக்குது. ஆனா சுபப்பிரகாசிகளையும் சதுரபூஷணியிலையும் அவ்வளவு அதிகமா இருக்கு. இப்போ இங்க வந்து விகல்பம் பண்ணி தோஷிக்கிறார். எப்படி தோஷிக்கிறார் அப்படின்னாக்கா, நீ சொன்னோ இது வந்து பிரீத்திக்கோசரம் பேசுறது சித்தபரமான பிரீத்தியர்த்தமான வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள் அனைத்துமே பிரமாணம் அப்பிரமாணம்ன்றியா நீ பொய் அப்படின்னு சொல்றியா, அல்லது சில வாக்கியங்கள் தான் அப்ப பொய்யன்றியா எப்படி சொல்ற? ஆனா முதல்ந்து உன் பட்சத்துல சித்திக்காது. அனைத்து வாக்கியங்களும் பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அனைத்து வாக்கியங்களும் பொய் சொல்ல முடியாது பொய்னு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டாக்கா, உண்மை இருக்கிறதுனாலதான் ஆனந்தமே இருக்கு. ஒருத்தன் சொன்னா இன்னொருத்தங்கிட்ட வந்து உனக்கு பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்லிருக்கான், உடனே அவன் சந்தோஷப்படுறான், சொன்னவனோ பரம ஆப்தன். அதுக்கப்புறம் ஓடுறான், பார்த்தான்னாக்கா தன் கிரகணியையும் பார்க்கிறான், தன் குழந்தையையும் பார்க்கிறான். பார்த்த உடனே மனதில் ஆனந்தம் கொண்டு சந்தோஷம் தாண்டா ஓடுற ஆனந்தம் அவனுக்கு, பா என் தந்தை உண்டாயிருக்கு அப்படின்னு சுவாமி தேவியின் ஒரு ஸ்லோகம் தான் இருக்கிறார் ஸ்ரீமத் ரசு பிரசாரத்தில். ஆஸ்தோட எஞ்சி பிதராக ரெண்டு எஞ்சி பிதாமகாக வைஷ்ணவன குலே ஜாத்தக சனசந்தாயிஷ்யதி. ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த பித்ரு தேவதைகள்லாம் இருக்காது இல்லையோ, அவன்லாம் கையை அப்படியே இந்த சிரிக்கு போடுறா பாருங்கோ, ஆஸ்போட எஞ்சி இது அப்படியே சிரிக்கு போடுறாளோ சந்தோஷப்பட்டு. ரெண்டு எஞ்சி பிதாமகாக பிதாமகர்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் நாட்டியம் ஆடுறாளாம் ஆனந்தமா. ஏன் தெரியுமா, வந்து வைஷ்ணவன குலே ஜாத்தா நக்குலே எங்களுடைய குலத்துல வம்சத்துல ஒரு வைஷ்ணவன் பிறந்துட்டான் சரத்சந்தாரீஸ்வரி, அவன் எங்களை கரையேற்றிடுவான் அப்படின்ட்டு அவன் ஆனந்தப்படுறாளாம். அதனால இவனுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு ஒருத்தன் சொன்னான், அதை கேட்ட உடனே அவன் போய் ஒரு போய் பார்க்கறான், அந்த குழந்தையையும் பார்த்துடுறான், கிரகணியும் சந்தோஷப்படுறா. இப்படி சந்தோஷப்பட்டதுனால ஒரு கிரகணிக்கு குழந்தை பிறந்ததுன்னா ரொம்ப ஆனந்தமா வருமா. எதையோ படித்தேன், ஏன் ஆனந்தம் வந்து அவருக்கு சந்தோஷம் அப்படின்னா பெருமையா, முதல்ந்து என் புருஷன் ஆண்மையோட கூடினவன், அதே மாதிரி நான் மலடி இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆனந்தமாய் வாழ்க்கு. இந்த ஒரு ஆனந்த வரதோ அந்த லோகத்துல பாக்குறவன், இது பொய்யா இருந்ததுன்னா ஆனந்தம் வருமா? பொய்யா இருந்ததுன்னா ஆனந்தமே வராது. அதனால இவன் வந்து இந்த லோகத்துல நீர பார்க்கறதுனாலேயே அவைகள் பிரமாணம் ஆகிடுது உண்மையாயிடுது. அதனால நீ என்ன பண்ண, அனைத்துமே பொய் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா அனைத்துமே பொய்யேன்னு உன்னால சொல்லவே முடியாது. ஏன்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், மன சந்தோஷப்படுறது. இந்த மாதிரி உண்மையா உண்மையா அவன் உண்மையான வார்த்தையை சொல்றான், உண்மையான வார்த்தையை கேட்டதுனாலே இவனுக்கு அர்த்தம் உண்டாயிருக்கு. அர்த்தம் உண்டாக்குறோம்னா அது பிரமாணமாவும் ஆயிடுச்சு. ஆன உடனே அவன் ஆனந்தப்படுறான் ஒன்றியோ அது லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே நீ வந்து முழுக்க பொய் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது ஒரு விகல்பம் தோசிச்சு ஆச்சு. ஏன்னா அப்படி கிடைக்க இந்த மாதிரி உண்மையான வாக்கியம், உண்மையான வாக்கியத்துல ஆனந்தம் வருது, அது வந்து அணைகாந்திகம் சொல்லுவான். அணைகாந்திகம்னாக்கா நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது பொய்யா போயிடுச்சுன்னு சொல்லுவோங்களேன். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு விஷயத்துல உண்மையா எடுத்து இன்னொரு விஷயத்துல பொய்யா எடுறது, அப்போ அந்த இன்னொரு விஷயத்துல பொய்யா போயிடுது பாருங்க,
அது அணை காண்பிக்கும். அல்லது ஒரு விஷயம் சொன்னேன்னாக்கா, நான் ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கேன், அது எல்லாத்தையும் என்ன வச்சுக்கோங்க, அதுவும் அணை காண்பிக்கும். இது அவன் வந்து நையாயிகள்லாம் என்ன பண்றான்னாக்கா, ஜபிச்சாரம் அப்படிங்கிறா. ஜபிச்சாரம்னாக்கா அசிங்கமான அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த சொன்ன விஷயமானது இதுவாக தவறா போயிடுச்சுன்னு இருக்கும், தவறா போயிடுச்சு, அதை பரிகாசம் பண்ற சுவாமி பேசுகிறது. இது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா திருவள்ளுத்தரவன் நீங்க பேசுறீங்களே அப்படின்னு பரிகாசம் பண்றார். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை சொன்னாக்கா அது சர்வார்த்தனா பிரமாணமா இருக்கணும். ஒரு பக்கம் பிரமாணம், இன்னொரு பக்கம் அப்பிரமாணம் சொல்லக்கூடாது, அது தவறது. அதனால இது வந்து திருவள்ளுத்தரவன் நீங்க பேசுறது இந்த வார்த்தை சரி. சில விஷயங்கள் தான் பொய்யா இருக்கு, பல விஷயங்கள் நான் சொல்லல அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தோஷம்தான். அது ஏன் அப்படின்னாக்கா, அது வந்து எப்படி நீ பொய்னு சொன்னது. ஒரு கயிறை பார்க்குறோம், கயிறை பார்த்த உடனே அது பாம்புன்னு நினைச்சுட்டுறான். அந்த சமயத்தை ஒருத்தவன் சொல்றான், நாயம் சர்பா ரஜுரேஷா, இது பாம்பு இல்லை, இது வந்து கயிறு தான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே இவனுக்கு என்ன ஆயிடுறது, உடனே பின்னாடி வந்தது வியாகதம், தள்ளப்பட்டது, விருத்தமா இருக்குது, அதனால அது தெரியலை அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். அதனால அந்த மாதிரி பொய்ன்னு சொல்றியா நீ, அல்லது விருத்தமே இல்லை ஆனா அது பொய்ன்னு சொல்றியா, ரெண்டுமே தவறது. ஏன் அப்படின்னாக்கா, இதை நீ பிரத்யக்ஷமா சொல்றியா இல்லை வேதத்தினாலும் சொல்றியா. பிரத்யக்ஷத்தினாலையும் சொல்ல முடியாது, அது மாதிரி வேதத்தினாலையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, வேதமானது எந்த விஷயத்திலையுமே பொய் சொல்லாது, பொய்யே சொல்லாது. ஏன் அப்படின்னா அங்க மனுஷியால் இல்லை. அதே மாதிரி பிரத்யக்ஷமா ஒரு விஷயத்த நீ பிரம்மத்தை பிரத்யக்ஷமா பார்க்க முடியுமா, பிரத்யக்ஷமா நம்ம பார்க்கறது இல்லையே பிரம்மத்தை, அதனால அதுல போய் நீ எப்படி ஓடும் சொல்ல முடியும், அது விருத்தம் சொல்ல முடியாது, பிரத்யக்ஷத்தை கொண்டும் சொல்ல முடியாது, வேதத்தை கொண்டும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிட்டு இது வந்து விருத்தமா போயிருக்கும், அதனால இது வந்து பொய் அப்படின்னு எப்படி சொல்லுவேன். அல்லது கயறு பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு வருச்சு, அது நானும் தான் ஒத்துக்கிறேன், ஏன்னா அது விரோதம் தானே, அஜ்ஞானத்தினால தெரிஞ்சுட்டான் மாதிரி சொல்றான் அவன். இப்போ அது வந்து அஜ்ஞானத்தினால வந்ததுனால அது நாங்களும் ஒத்துக்கிறோம், அது நாங்களும் ஒத்துக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேருமே ஒத்துக்கிற விஷயத்துல போய் அது பொய்ன்னு சொல்ல வேண்டாம், அது எல்லா வார்த்தையும் பொய் கிடையாது. எந்த இடத்துல பாதக ஜானம் இருக்கோ அங்க பொய், அது நாங்களும் ஒத்துந்தான் போயிட்டு இருக்கோம், அதனால அதை நீங்க சொல்ல தெரியல. ஆனால் விரோதமே இல்லை, அந்த இடத்துல போய் நீ பிரத்யக்ஷத்தினால பொய்ன்னு சொல்லுவியா அல்லது ஆகவத்தினால பொய்ன்னு சொல்லுவியா, ரெண்டுமே ஒன்னாலும் சொல்லவே முடியாது, ரெண்டும் விருத்தம். அதனால இது வந்து தவறான விஷயம். அதனால நீங்க எப்படி சொன்னாலும் வரவே வராது. அப்போ உங்க சித்தாந்தம் வருமா அப்படின்னு நம்மள பார்த்து கேட்டாக்கா, ஏன் எங்களுக்கு வராது, எங்களுக்கு எப்படி தெரியுமா, ஏற்கனவே சொன்ன பாருங்க, அனன்ய சேஷம் முதல் ஸ்லோகத்திற்கு சுவாமி, அதாவது சுதந்திரமாவே இந்த சித்தபர வாக்கியங்கள்லாம் பிரமாணம், உலகத்துல சுதந்திரமாவே பிரமாணம், சத்தியம் ஞானம் பிரம்ம எத்தனை வாக்கியம் சொன்னாலும் சரி அவைகள்லாம் சுதந்திரமாவே பிரமாணம். அதுல வந்து நீ வந்து என்ன சொன்ன, பொய்ன்னு ஆட்சேபிக்க வேண்டியோ அதை நாங்க வந்து தடுத்துட்டோம், பொய் அப்படின்னு நீ சொன்ன அதை தடுத்துட்டோம், அது மண் பொய்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நாங்க தடுத்துட்டோம். அது அப்படி தடுத்துட்டதுனால என்னச்சு, அதாவது உங்களோட நிவசனம் பண்ணிட்டோம், கண்டனம் பண்ணிட்டோம், பூஜிச்சிட்டோம். அதனால எங்க சித்தாந்தம் ஸ்பஷ்டமா இருக்குது. எப்படி ஸ்பஷ்டமா இருக்கு தெரியுமா, அது எங்க சித்தாந்தத்துல நாங்க சொல்றமே இந்த உபனிஷத்துக்குன்னா, உபனிஷத்து எப்ப சொல்றது, பிரம்மத்தை சொல்றது, அது சத்தியமா இருக்கு, நித்தியமா இருக்கு, அற்புதமா இருக்கு, சுகமா இருக்கு, பரமமா இருக்கு,
பிரம்மமாருக்கு எப்படி அனைத்திலையும் அந்த அனைத்து விஷயம் தெரியும். இப்ப சொன்னது சத்தியம் நித்தியம் அற்புதம் சுகம் பரமம் பிரம்மம், இந்த ஆறுத்திலையும் நிஷ்டையோட கூடின உபனிஷத்துலாம் இருக்கே அவைகள்லாம் பிரயந்தாக உபனிஷத்து. பையினாக்க மூணு வேதங்கள், அந்தம்னாக்க உபனிஷத்துன்னு இருக்கு, பிரயந்தாக உபனிஷதங்கள். இந்த உபனிஷன்னா அதர்வ வேதத்தை அவ்வளவு ஒத்துக்க மாட்டா தெரியுதா, அதனால ரிஸ்க் எது தாமா. இது மூணு தான் வேதங்கள், அந்த வேதங்களுக்கு திரையின்னு பேரு, அதுக்கு அந்தமா இருக்கக்கூடியது உபனிஷத்து. அந்த உபனிஷத்துலாம் பிரமாணமாக தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரி அப்பிரமாணமா ஆகவே ஆகாது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சேர்க்கிறார். பாருங்க, எப்படி இத்தியர்த்தம் வச்சத்தன் நிகழமன்றதம் இது அர்த்தக பிராயசோபாக்கியம் சத்யோக்தியானந்த திருஷ்டே நத விகதிரிக அத்தியக்ஷதா சாஸ்திரத்தோவாம் தேன அனம்யார்த்த சித்தோக்தி அன்றத விஷயதாம் சங்கனஸ்தம்பனேனாம் எத்ரீத்யர்த்தம். எது உன்னுடைய வாக்கியம் இருக்கே, நீ எதை நீ பேச சொன்னியர்த்தம் நட்டக, பிரீத்தியா பிரீத்தியை உண்டு பண்ணக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கு பேச்சுக்கள்லாம். பிரீத்தியர்த்தம் நட்டக அது நிகிலம் அன்றதம் அனைத்திலே பொய் நீ சொல்றியா. நிகிலம் அன்றதம்னா பொய், நிகிலம் அப்படின்னாக்க அனைத்தும் அனைத்துமே பொய்ன்னு சொல்றியா. பிரீத்தி பிரீத்தியை உண்டு பண்றதுக்கோசரம் என்னென்ன வாக்கியங்கள்லாம் சொல்றாலோ அது அத்தனையுமே பொய்ன்னு நீ சொல்றியா. அப்படி நீ சொன்னியானாக்க அது அர்ப்பக பிராய வாக்கியம். அர்ப்பகன்னாக்க குழந்தை, சின்ன பையன், பாலகன். அது சின்ன பையன், சின்ன பையன் மாதிரி அற்புத பிராயம், சின்ன பையன் பேசுற மாதிரி உங்களுடைய வாக்கியம் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க நீ சொல்லு. இது வந்து எல்லா வாக்கியங்களுமே பொய்யின்னு சொன்னையானாக்க அது தவறு. சத்தியோக்தியா ஆனந்த திருஷ்டி, சத்தியம் உண்மையை சொல்றதுனால அந்த உண்மையை அவன் அறிஞ்சிருந்தான்னாக்க அவனுக்கு ஆனந்தம் ஆகவே. இந்த லோகத்தை பார்த்துட்டு இருக்கவே, இப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அனைத்து இந்த மாதிரி பிரித்தியர்த்தமான வாக்கியங்கள் அனைத்துமே இனி வந்து இதுன்னு சொன்னியானாக்க பொய்யின்னு சொன்னியானாக்க அது விரோதம் வந்துடுறது, விபச்சாரம் வந்துடுறது. அது அதனால நீ சொல்றது தவறு. இப்படி ஒருத்தன் பேசினானே எப்படி பேசணும், குழந்தைகள் சொல்லும் எதையாவது ஒரு மாத்தி மாத்தி பேச சொல்லும். ஏன் அப்படின்னாக்க அந்த குழந்தை தானே குழந்தைத்தான், அதுக்கு பொய்யும் தெரியாது சத்தியமும் தெரியாது, அது ஏதோ பேசுறது குழந்தை. அப்போ அந்த குழந்தை பேசுறதுக்கு அர்த்தம் கிடையாது, அதை நாம ரசிப்போம், நாம ரசிக்கிறோம். ஆனா இதற்கே நீங்க பிரபாகர நியமம்சகன் இப்படி இவ்வளவு நீங்களா சூக்ஷ்ம மேதாவிகள்னு பேரு, சாஸ்திரகாரான்னு பேரு, இந்த மாதிரி ஒரேடியா அறிக்கிறீங்களே. லோகத்துல பார்த்துட்டு இருக்கவே, லோகத்துல பார்த்துட்டு இருக்க அதை அப்படியே ஒத்துக்க வேண்டாமா, அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றீங்களே. உண்மையை சொன்னாக்கா ஆனந்தம் அவர்களையோ அது பார்த்துதான் இருக்கும் லோகத்துல, அது தப்பு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், பொய்ன்னு எப்படி அதை சொல்ல முடியும். அதனால அது தவறு. சத்தியத்தியா ஆனந்த திருஷ்டே, ஆனந்தத்தை பார்க்கிறோம். உண்மையை சொன்னா உனக்கு ஆனந்தம் வருது கேட்கறவனுக்கு, அந்த ஆனந்தத்தை பார்க்கணும்னாக்கா இந்த வாக்கியமானது பிரமாணம் தான், இது பொய் இல்லை, உண்மையா இருக்கிறதே தான் அவன் வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே. அதனால அனைத்து அந்த பிரீத்திக்கோசரம் சொல்லப்படுற வாக்கியங்கள்லாம் பொய் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல சில வாக்கியங்கள் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு சொல்ற நச்ச விசத்திச்சு. நீ சொன்னீங்க சில வாக்கியங்கள் பொய்ன்னுட்டு, அது எதனால சொல்ற அவியாகணும், அதாவது தோஷம் இல்லை தோஷமே இல்லை அதுக்கு அதனால வேறு வந்துருக்குன்னு சொல்றியா. அல்லது ஒரு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் கைத்தை பார்த்துட்டு பாம்புன்னுட்டு, அந்த சமயத்துல ஒரு ஞானம் ஞானம் வர்றது இது கயிறு தான் பாம்பு இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சொன்னியானாக்க அது இஷ்டாபக்தி.
ரெண்டு பேருமே ஒத்துண்டது, ரெண்டு பேருமே ஒத்துண்டது. நாங்களே சொல்லட்டுமே, எங்க பாதக ஞானம் இருக்கோ அது அப்பிரமாணம், அது பொய்தான். எந்த எங்க பாதக ஞானம் இல்லையோ அது பிரமாணம், நாங்களே ஒத்துருக்குமே. அப்படி இருக்கு சொல்லவே வேண்டாம். அல்லது அது வந்து பொய்யே இல்லை, அதாவது தள்ள பண்ணல, பாதக ஞானம் இல்லை, விரோதம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவ்யாகரமாக இருக்குதுன்னாக்கா தள்ளப்படாமல் பாதக ஞானம் இல்லாமல் விருத்தம் இல்லாமல் இருக்குது. அதை கூட பொய்யின்னு சொன்னியானாக்கா அந்த பொய்யின்னு சொன்னியே தள்ளப்படுறது எனக்கு எதனால் தெரிஞ்சின்ற வேதத்தினால் தெரிய வேண்டியா, அல்லது இந்த பிரத்யத்தினால் தெரிய வேண்டியா? பிரத்யம் வேத விஷயத்துக்கு போகாது. ஏன்னா வேதத்தை சொல்லப்பட்டதெல்லாம் அலௌகிகங்கள், அதாவது நம்மளால அறிய முடியாத விஷயங்களை இப்படி சொல்றது, அதனால பிரத்யத்தினால அவனால சொல்லவே முடியாது. அல்லது வேதத்தினால வேதம் தானே ஒன்று சொல்லிட்டு தானே அது தள்ளுமா? உன்னத்தை பலத்திடமாயிடும் அது. உன்னத்தன்னா பைத்தியம், பைத்தியம் தான் பாட்டு சொல்லிட்டு இருக்கும், ஆனால் அவைகள்லாம் பிரமாணம் கிடையாது. அந்த மாதிரி வேதம் கூட அப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்படியே ஆயிடும், ஆனால் அது தவறு. வேதம் அப்படி சொல்லவே சொல்லாது. பின்னாடி ஒரு சூத்திரம் வளர்த்தவர்கள் மூணாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பாஷையை அதை கேட்க போறாரு. யாராவது ஒருத்தன் அது என்ன பண்றது, ஒரு இடத்து பிரம்மத்தினுடைய ரூபத்தை சொல்ல ஆரம்பிச்சுது, சொல்லிட்டு கொஞ்ச நாள் கேட்கலாம் நேத்தி நேத்திங்கிறது அப்படின்னு. அப்போ அவ வந்து அப்படியே இது கேட்கிறான், ஏதாவது நேத்தி நேத்தின்னு சொல்லிடுத்து, இது இல்லை மே இதி மே இதி, இல்லை இல்லை குணமே இல்லை குணமே இல்லைன்னுட்டு அப்படி. அதுவும் சூத்திரக்காரன் சொல்றார், பிரகிருதை தாவத்வம் ஹி பிரதிவேததி ததோ பிரவீதிக்க பூஜா. எதர்பா இந்த உபநிஷத்திற்கே அது வந்து நாயத்தி நாயத்தி அப்படின்னு சொல்லி வாஸ்தவம், நாயத்தி நாயத்தின்னா சொன்ன குணங்களை இல்லைன்னு சொல்லவே இல்லை, சொன்ன குணங்களை இல்லைன்னு சொல்லவே இல்லை, அந்த குணங்கள் இருந்து தான் இருக்கு. ஆனால் இவ்வளவுதான் இந்த பிரம்மன்னு நீ நினைச்சிக்காத, பிரம்மத்துக்கு இயக்கா இயக்கான்னாக்க இவ்வளவு எண்ணிக்கை, பிரம்ம குணங்கள் இவ்வளவுதான் அப்படின்னுட்டு நினைச்சுக்காது. அததான் இந்த மேன்மை அப்படிங்கிறது பிரகிருத ஏதாவது இவ்வளவு சொல்லிருக்கோம், இவ்வளவுதான் இருந்து பிரம்மத்துக்கு குணங்கள், அதை பிரதிஷேதத்தி அதுதான் நிஷேதம் பண்றது தள்ளுறது. அதோ பிரவீதிக்க பூஜகா முன்னாடி சொன்னதை காட்டிலும் மேன்மைன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா சொல்றதே அப்படின்னுட்டு உபநிடத்தினுடைய வைபவம் அவ்வளவு அழகா சொல்றது. அதனால இந்த பிரம்மம் அப்படின்றத நமக்கு தெரியாத பிரம்மம், அதனுடைய சுரூபம், அதனுடைய குணங்கள் இவைகளெல்லாம் அது சொல்லி கொடுத்துட்டே போயிட்டு இருக்கு. இப்படி தானே இத்தனையும் சொல்லி தானே அது தவறுன்னு அடிக்குமா? அது அடிக்காது. அப்போ உபநிடத்துக்கு கூட பைத்தியம் ஒண்ணும் இல்லாதது அப்படின்னு ஆகிடணும். இதை வந்து அங்க பாஷ்யகார சூத்திரகாரர் சொல்றதுக்கு பாஷ்யகாரர் சாய்க்கிறார், நாய் கணக்கு தான் சொன்னதையே தான் அடிக்குமா, அது தவறாச்சு. பிரகிருத ஏதாவத்துவம் பிரதிஷேதத்தில் ததக பிரதீபித்த பூயா பூயா இன்னும் அதிகமாக, ததக முன்னாடி சொல்லப்பட்டதை காட்டிலும் பூயா இன்னும் அதிகமாக பிரவீதி சொல்றது உலகத்து. அப்ப என்ன அர்த்தம், ஏற்கனவே கொஞ்சம் குணம் எடுத்து இப்ப அதுக்காண்டி இன்னும் அதிகமான குணங்கள் சொல்றது அப்படின்னு அர்த்தம், அதுதான் இங்க சொல்லப்படுறது. அதனால அப்படின்னு அந்த சூத்திரக்காரர் சொல்லிருக்கேன், எந்திரமானாலும் அதான் இங்க சச்சிருக்கிறேன். அதனால பிரத்யக்ஷத்தினால வேத விஷயத்துல பாதம் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இது இருக்கே வேதம், வேதமே தான் சொன்னது தானே தள்ளாது. அதனால அனைத்து வாக்கியங்களும் பாதிதம் அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது, சில வாக்கியங்கள் பாதிதம் சொல்ல முடியாது. அதனால ரெண்டுமே அப்படிதான், ஒன்னு விகல்பம் பண்ணி சொன்னாக்கா ரெண்டுமே தூஷிக்கப்பட்டதா இருக்கும். அதனால உன்னுடைய சித்தாந்தமே அபசித்தாந்தம், அந்த மாதிரி இல்லை. லோகத்தில் இல்லாத விஷயத்த நீ எப்படி சொல்லுவேன், நேரம் பார்த்துட்டு இருக்கவே. அதனால தவறு, உங்க பட்சத்துல தப்பு.
சத்யோக்தியா ஆனந்தத்துக்கு நஜ விகதி இக அத்தியக்ஷதா. அத்தியக்ஷம்னா பிரத்யக்ஷம்னு அர்த்தம், கண்ணால பாக்குறது. அதனாலையும் சொல்ல முடியாது பிரத்யக்ஷதா. அது மாதிரி சாஸ்திரம் சொல்லலாம், சாஸ்திரத்தினால சாஸ்திரத்தை சொல்லப்பட்டதை அறிய முடியாது. அதனால ரெண்டு பக்கமும் தவறு. அப்படி சொன்னதுனால எங்க சித்தாந்தர் சொன்னது சரின்னு நீங்க சொன்ன மார்க்கமே தவறு அப்படின்னு சொன்னார். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். அது சொல்ற தேனே அதையினால அந்யாஸ்த சித்த உக்தி, அந்யாஸ்தம் சுதந்திரம் அர்த்தம், அனன்யாஸ்தம். அந்யாஸ்தம்னு விரிவாக்கியத்து சோதனம் சொல்லப்பட்ட வாக்கியம் அர்த்தம். அனன்யாஸ்தம்னாக்க சுதந்திரமா சொல்லப்பட்டது, அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சுதந்திரமா இருக்கு. அதனால அனன்யார்த்த சித்த, அனன்யார்த்த சித்த உக்தி, சித்த சித்தபர வாக்கியங்கள் அர்த்தம். சுதந்திரமா இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியங்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அவைகளுக்கு அன்றதன்னாக்க பொய்ன்னு அர்த்தம். அந்த பொய் அது முழுக்கவே சொல்றதெல்லாம் பொய் தான் அப்படின்னு அவன் சொன்னவன் பிரபாகர் மீமாம்சகன். அந்த அன்றத விஷயத்தா பொய்க்கு தான் இவைகள்லாம் விஷயமாகுது, முக்கியாதான் அர்த்தம். அத நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா, சங்கனை எல்லாமே பொய்னு அவன் ஆட்சேபம் பண்ணான், அத ஸ்தம்பனேன அதை நிராகரிச்சிட்டோம், யோசிச்சிட்டோம். அதனால அது சித்திக்காது. அப்படி சரி அப்படி சொன்னதுனால என்ன ஆச்சுன்னாக்கா, உபநத வாக்கியங்கள் இருக்கே அவைகளுக்கு பிராமணியம் சித்திக்காது. எதுல பிராமணியம், அது சொல்ற திரையந்தாக உபநடத்தெல்லாம் உபநடத்த அனைத்துமே உபநடங்கள்லாம் பிரமாணம், பிரமாணம். அந்த உபநடங்கள்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா, அத உபநகர் சொல்ற சத்தியம், அது சத்தியமா இருக்கு. சத்தியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சுரூபத்தினாலேயோ சுபாவத்தினாலேயோ விசாரணை இருக்காது. அதாவது சுரூபத்தினாலேன்னு சொன்னாக்க என்ன சொன்னா, ஒரு அச்சேதனம்னா பார்க்குற மொழியும் ஒரு கண் இருக்கு மண் இருக்கு, இந்த மாதிரி அச்சேதனங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா சுரூபத்தினாலே விசாரம் வந்துடும். விசாரம் வந்துடும் என்னது, இப்போ இவ்வளோ பெரிய கல் இருக்கும் அது சுருண்டா மாறலாம், அல்லது இன்னொரு பெருசா மாறிடலாம், அல்லது சின்ன சின்னதா கட்டி கட்டியா மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். மண் அது மாதிரி கிடமா மாறிடும், எப்படி வேணாலும் மாறலாம், சுரூபமே மாறும். இருக்கு அதே மாதிரி சுபாவமா அதுக்கு மாறும். சுபாவம் எப்படி மாறும், மண் எப்படி இருக்க அதனுடைய வர்ணம் எப்படி இருக்கு, மண்ணோட நிறம் அது ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பழுப்பு நிறத்துல இருக்கு. அதை சூளை போடுறோம், திடம் பண்ணி சூளை போடுறோம். சூளை போட்டாக்கா ஒரு ஒன்று கருப்பா இருக்குது, இல்லை பாதி கருப்பு பாதி வெளுப்பு இருக்கு, பாதி சிவப்பு, இன்னொன்று சிக்கவேன்னு இருக்கு, அங்கே மாதிரி அழகா இருக்கிறது. இப்ப அதனுடைய சுபாவமும் மாறுறது, சுரூபம் சுபாவம் ரெண்டு மாறுறது. ஆனா ஜீவன் விஷயத்துல சுரூபத்துல மாற்றமே கிடையாது. வேற என்ன மாற்றம், சுபாவத்துல ஞானம். ஒரு சமயம் நமக்கு நல்ல புத்தி இருந்ததுன்னு நல்ல புத்தின்னு என்ன அர்த்தம், சாத்விக சத்துவ குணம் அதிகமாக இருந்ததுன்னாக்கா அப்ப நமக்கு ஞானம் ரொம்ப நன்னா இருக்கும், நிறைய ஞானம் அதே பிரவகிக்கும். அதே ஒரு மூடியா போயிடுச்சுனாக்க மனசு இது சொல்றாரு, மூட சரியில்லை அப்படின்ற மந்தகதியா போறது தாமசம், அல்லது ரஜோகுணம் அதிகம் வந்துச்சுனாக்க அப்ப என்ன ஆகும், ஞானம் வேகமா ஓடாது. என்ன சொன்னாலும் நமக்கு ஏறவே ஏறாது மனசு. சில பேர் நம்மளையே பார்த்துட்டு இருப்பா, நான் பாருங்கிட்டே இருக்கோம் கிளாஸ்ல, நம்மளையே பசங்க பார்த்துட்டு இருப்பான், ஆனா நான் என்ன சொன்னேன் அவனுக்கு தெரியாது, ஏன்னா புத்தி எங்கேயோ போயிருக்கும். அந்த மாதிரி இருந்தாக்க அது வந்து என்ன ஆகும், விசாரம் சொல்றது நமக்கு உண்டு. ஞானத்துல சங்கோச்ச வித்தியாசங்கள் விசாரம், நமக்கு ஞானம் இருக்கு. அந்த ஞானமானது இது கர்மா கர்மாவனால சங்கோச்சமா இருக்கு, சங்குச்சிதமா இருக்கு. சில சமயத்தில் போனா தெரியுது, சில சமயம் நல்லா சொல்றப்போ அடுத்த மறந்து போயிடுறது. இன்னும் சில பேருக்கு போன்ற சைட்ட
பரவாயில்ல சுவாமி, தெரியல இந்த அந்த புத்தின்றது மூணு விதமா இருக்கும். ஒன்னு கற்பூர புத்தின்னு பேரு, இன்னொன்னு அந்த கரி புத்தின்னு பேரு, இன்னொன்னு வாழவட்ட புத்தின்னு பேரு அப்படின்னு சொல்ற சுவாமி. கரி இந்த கற்பூர புத்தின்னா அவரு கொஞ்சம் இது பட்டு ஒரு நெருப்பு ஜோலா பட்டுதான் போறோம், உடனே புடிச்சு விடுறோம். ஆனா என்ன ஆகும் தெரியும், கொஞ்சம் உடனே பிடிச்சிட்டு கொஞ்ச நாள் எழுந்துட்டு அப்படியே அணிஞ்சு போயிடும். இது கற்பூர புத்தி. சில பேர் சொன்னதை உடனே உடனே அணிஞ்சுருவா, அது கட்சியில் நாலு வாட்டி வாஸ்தா தான் மனசில் நிற்கும், இல்லை ரொம்ப நாள் மனதில் அப்படியே மறந்து போயிடுவா. அதனால கற்பூர புத்தி அவ்வளவு விசேஷம் இல்லை. ஆனால் அந்த கற்பூர புத்தியோட அடுத்தது கரி புத்தின்னுவா. கரி உடனே பிடிச்சிக்காது, கரி பிடிச்சிக்கோ பிடிச்சிக்காது. கஷ்டப்பட்டு தமிழை போட்டு இதெல்லாம் போட்டு எரிய விட்டு ஊறி விட்டு எல்லாம் பண்ணினோம்னாக்கா குமிச்சி அடுப்புல தண்ணி பண்றவங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். முதல்ல அந்த விசுறதுக்குள்ள பெருமாள் தவணை போட்டுடலாம், இது போட முடியாது. எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு வாட்டினாலும் பத்திக்காது சொல்லுவோம் வயசுல அப்போ. ஆனா அது பத்தின்றது என்ன கண கண கணக்கு நமக்கு காரியமே வராது. ஏன்னா அது சீக்கிரம் அதுக்கு தெரியும், குமிச்சி அடுப்புல பண்ணவாளுக்கும் தெரியும், அது தெரியும். நம்ம எல்லாம் பண்றது அது நல்லா பத்திக்கும், முதல்ல பத்திக்காது, பத்தியன்று நல்லா பிரச்சனைடும். அதன் பிறகு விடுதலையும் ஏற்றி ஏற்றியே ஏற்கின்றே இருக்க வேண்டியதுதான், அவ்வளோ நல்லா ஆகிடும். அது அதை மாதிரி சில பேருக்கு புத்தி, அதாவது முதல்ல பத்திக்காது பிடிக்காது, ஞானம் பதியாது மனசில். ஆனால் அறிஞ்சு அப்படியே பசு மரத்து ஆணி போல அப்படின்ற பாருங்க, அந்த மாதிரி மனசில் நல்லா பதிஞ்சிருக்கிறோம். இது கரி புத்தி. இந்த கற்பூர புத்தியும் கரி புத்தியும் ரெண்டா ஒன்னா சேரணும். உடனேயும் பிடிச்சிருந்து நீண்ட காலத்துக்கு இருந்ததுன்னாக்கா அவனுக்கு அது ஏற்றமா இருக்கும் அந்த ஜானம். ஏன்னா ஒரு ஆச்சாரியர் ஒரு வாட்டி சொன்னாக்கா உடனே தெரியும் சொல்லணும், எத்தனை வாட்டி சொல்ல முடியும். அதனால எங்களைதான் சுவாமி எழுதியாரு, ஏதாவது ஒன்று கேட்டு சொல்லுனாக்கா சோம்பேறிகள் ஒன்றும் படிக்கிறது இல்லை அப்படின்னு. ஒரு வாட்டி சொன்னா அதை பிடிச்சிக்க வேண்டாமோ, பிடிச்சிட்டு அப்படியே இருக்க மனசை பாதிக்க வேண்டாமா தெரிக்க வேண்டாமான்னு பார்த்தாலும் வாழவட்ட புத்தின்னு ஒன்று சொல்லுவா. நீங்க எவ்வளோ நெருப்பு வச்சாலும் தெரியாது, எவ்வளோ சொன்னாலும் ஒன்றுமே மண்டல ஏறவே ஏறாது. அந்த மாதிரி ஆதரனால நமக்கு ஞான சங்கோஜ விகாசங்கள் இருக்கு. ஞான சங்கோஜ விகாசங்கள் இருந்ததுன்னாக்கா இது கர்மாவனால. அதனால ஞான சங்கோஜம் என்ன இருக்கும், சுவாவத்திலும் சங்கோஜ விகாசங்கள், நம்முடைய சுவாவத்தில் சங்கோஜ விகாசங்கள் இருக்கிறதுனால அது விசாரம் இருக்கு. இப்ப பெருமாளுக்கு எப்படின்னாக்கா சுரூபத்திலையும் விசாரம் இல்லை, அவருடைய சுவாவத்திலையும் விசாரம் இல்லை. சர்வஜ்ஞ சர்வஜ்ஞ அப்படிங்கிற உலகம், அவன் சர்வஜ்ஞன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிட்டு சர்வஜ்ஞன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய ஞானமானது அப்படி பறந்திருக்குன்னு அர்த்தம். பறந்திருக்கக்கூடிய ஞானத்தை உடையவன் சர்வேஸ்வரன். அதனால அவனுக்கு சுபாவத்திலே விசாரம் இல்லை. சுரூபம் எப்பொழுதும் பிரகாசிக்கின்றது, ஆனந்த சுரூபன். ஆனந்த சுரூபனா போயிட்டனால எப்பொழுதும் அத்தேதன மாதிரி. அதனால சத்தியம் அப்படின்னு சொன்னாக்க சுரூபத்தினாலேயோ சுபாவத்தினாலேயோ விசாரமற்றது பிரம்மம். அத மாதிரி நித்தியம், நித்தியம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கால பரிச்சேத ரகிதம், இது இவ்வளவு நாள் தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு அச்சேதன வஸ்து இருக்கு, அது இன்னைக்கு பண்றோம் ஒரு அச்சேதன ஒரு வஸ்திரம் துணியை வாங்குறோம், ஒரு வருஷம் உழைக்கிறது ரெண்டு வருஷம் உழைக்கிறது, அதுக்கப்புறம் அது போயிடுறது, அது நீண்ட காலம் இல்லையே. இவ்வளவு நாள் தான் இருக்கும்னு சொல்லவே முடியாது பிரம்மத்துக்கு. கொஞ்ச நாள் இருந்தேன்னு அது போயிடுறதே. அந்த மாதிரி ஒருத்தன் பிறக்கிறான், புறக்கிட்டு இந்த சரீரத்தெல்லாம் எடுத்துட்டு குறைக்கிறான், அவன் எவ்வளவு நாள் இருப்பான், குறைஞ்ச பட்சம் 90 அதிகபட்சம், குறைஞ்ச பட்சம் பிரமா சங்கல்பம். இப்படி எதுவுமே பிரமா சங்கல்பத்தினால இவர்கள் முடிஞ்சது, என் சுரூபத்தகா அவன் அழியறது இல்லை ஜீவன், அவனும் நிச்சயம்தான். ஆனால் இந்த ஜீவனுக்கு நிச்சயத்தை எங்கேருந்து வந்தது, பரமாத்மா சிருஷ்டிச்சான். பரமாத்மா சொல்றான் தத்துவத்திரைய சித்தனாதிகாரத்துல சுவாமி தேசியம் சாய்க்கிறார், நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்யங்கள் அனித்யேச்சா உற்பத்தங்களாயும் இருக்கை அப்படிங்கிறார். நித்தியங்கள் நித்திய இச்சா சித்தங்கள், பெருமாள் சங்கல்பிக்கிறானா
இவைகள்லாம் இந்த ஜீவாத்மாக்கள்லாம் நித்தியர்களாக இருக்க கடவுள் அப்படின்னு. அதனால நித்தியச்சா சித்தர்கள் எப்பொழுதுமே நிச்சயமா இருக்காவா? அதே மாதிரி அனித்யம்னாக்கா அனித்யங்கள் அனித்யச்சா உற்பத்திங்க திருமால் சங்கல்பம் இவைகள்லாம் அனித்யமாகவே இருக்கட்டும், அனித்யமாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு சங்கல்பம் வருதான். அந்த சங்கல்பத்துல இவெல்லாம் இருக்கு. அதனால இந்த நித்தியமா இருக்கிறதுன்றது கால பரிச்சேத ராகித்யம். இவ்வளவுதான் இருப்பான் பிரம்மன் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால இருக்கிறது நித்தியம்னு சொல்றது. அதே மாதிரி அற்புதமா அற்புதமா இருக்கும். என்ன அற்புதம்? சேதனனை காட்டணும், அச்சேதனத்தை காட்டணும், சேதனத்தை காட்டணும். விலட்சணமான சுரூபம் இருக்கு, விலட்சணமான சுபாவம் இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டேனாக்க அப்படி இல்லை. அது முதல்ல சொன்னது விசாரம் இல்லை அவ்வளவுதான். இப்ப அப்படி இல்லை, விலட்ச வேறுபட்ட சுரூபம், வேறுபட்ட சுபாவம். வேறுபட்ட சுரூபம் என்ன அப்படின்னாக்கா, இவன் விபு பரமாத்மா எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கான். ஜீவன் எப்படி இருக்கான்? விபு இல்லை, அணுவா இருக்கும். அதனால சுரூபத்தினால சுபாவங்கள் அவருடைய திருக்கல்யாண குணங்கள் அவருடைய ஞானங்கள் தான் கல்யாண குணங்களே. இந்த கல்யாண குணங்கள்லாம் இருக்கே எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்கள் கிட்ட நம்மளால போக முடியுமா? அவ்வளவு உகந்த கல்யாண குணங்கள் அவனுடையவனா இருக்கான். ஆகவே அந்த அற்புதமானது சேதனை காற்றிலும் சுரூபத்திலையும் சுபாவத்திலையும் அற்புதமானவன். அது மாதிரி அவன் வந்து அச்சேதன அச்சேதனத்தை காற்றிலும் சுரூபத்தினாலையும் சுபாவத்தினாலையும் வேறுபட்டு இருக்கிறவன், லட்சணமாக அற்புதமானவன். இதுதான் அற்புதத்துக்கு அர்த்தம். இதெல்லாம் அடையன் சொல்றதில்லை, யாக்கியாக்காரா சொல்றது, சாத்தியிருக்கிறது. அதே மாதிரி சுகம், சுகம்னு என்ன அர்த்தம்? ஆனந்தம் அர்த்தம். எப்பேற்பட்ட ஆனந்தம்? நிரவதிகமான ஆனந்தம். ஏற்கனவே இருக்கு நிரவதிக சுகே தாத்பரியமாக சொல்லிட்டு, எல்லையற்ற ஆனந்தம் இருக்கே அது இவனுக்கு நமக்கும் உண்டு. எப்போ மோட்சத்தை செய்யலாம், அது கூட பரமாத்மா அதீனமா. ஆனா இவன் இருக்கான் பரமாத்மா, அவன் எல்லாமே சுவாதீனமா இருக்குது, பராதீனமா எதுவுமே இல்லை, சுவாதீனமாவே இருக்கு. அவனுடைய அதீனம் தான் அது. ஏன்னா பின்னாடி சொல்ல போற ஏழாவது அதிகரணத்துல ஆம்நாத அனன்ய சாஸ்திய சோச பரபலகா அப்படிங்கிற இல்லைனாக்க, அனன்ய சாஸ்திய இன்னொருத்தனால சாசிக்கப்படுறவன் இல்லை, இன்னொருத்தனால ஆளப்படுபவன் இல்லை பரமாத்மா. அவன் சுதந்திரன். அது மட்டுமா, இன்னொருத்தருக்கு ஒரு பலன்லாம் இருக்கு, அவங்க அவன் வசந்தான், அது அவன் இஷ்டம் சிதோபாயம். அவனுடைய அனுகிரகத்துல தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். சுதந்திரமா நம்மளால பலத்தை அனுபவிக்கவே முடியாது. அதனால இப்படிப்பட்ட எல்லையற்ற சுகம் அவனுக்கு உண்டு. இதுதான் சுகம். அதே மாதிரி பரமம், பரமம்னு என்ன அர்த்தம்? நபரம் புண்டரீகாட்ச பரமசத்மந்த கையத்து வாழ்வீர்கள் நாம் நம்பா வச்சு செய்யும் கிருதிகள் கேடுகிறோம். பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடிபாடி பரமன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். உத்தமர் சுவாமி சாத்திருக்கார் சிறப்பாக வியாக்கியானத்துல. ஆண்டவன் இதை வந்து சாத்திருக்கார் எனக்கு ஆண்டவன் சாத்தா நிறைய தெரியும். அப்புறம் உத்தமர் சுவாமி சுத்தம் பார்த்துருக்கேன். ஆண்டவன் வந்து சாக்கியம் சொன்னார் பர மா எஸ்கு சக பரமஹா வசந்த பிராட்டி ஏற்கனவே சொல்லப்படும். வசந்த பிராட்டி யாருக்கு இருக்காளோ அவளுக்கு பேர் பரமன் பேரு. அதே மாதிரி பரஹ மா எஸ்மா ச எவனை காட்டிலும் வசந்தவன் இல்லையோ அவன் பரன் பரமன். பரமன் என்ன அர்த்தம்? பிராட்டி உடையவன் பரமன். மான லக்ஷ்மி பிராட்டி, பிராட்டி உடையவன் உகந்த பிராட்டி உடையவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இவனை காட்டிலும் யாரும் வசந்தாவனே கிடையாது, அப்படிப்பட்டவன் இவன் பரமாத்மா அப்படின்னு சொல்றது. அதனால அது இன்னும் வசதியா இருக்கு.
பரமன் நபரம் புண்டரீகாட்சாத் புண்டரீகாட்சன் இருக்கானே அவனை காற்றிலும் வசந்தான் யாரும் இல்லை. அதே மாதிரி பரஸ்பராணாம் பரமஹா பராணாம் பரஹா பரமஹா பரன் லோகத்துல வசந்தவான் யாரா இருக்காளோ அவளை காற்றல்னா இவன் பரனா இருக்கான், வேறுபட்டவனாக பரமனாகவும் இருக்கான் லட்சணமா இருக்கான். அவளை காற்றலாம் உசந்தவனாக இருக்கிறான். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் உயர்வு அற உயர்நலம் இவனை காட்டிலும் வசந்தவன் அவனும் கிடையாது, இவனுக்கு சமமானவன் யாரும் கிடையாது. அசஸ்தமஸ்தாபி அதிகரித்து திருச்சதே அப்படிங்கிறது உலகத்து அதுல பரமன் பரமன் பேரது. அதே மாதிரி பிரம்மம் அது பிரம்மன் பேரு. பிரம்மன் என்ன அர்த்தம்? அது சுரூபத்தினாலையும் குணத்தினாலையும் அனவதிக அதிசயத்தை உடையது. அவனுக்கு சுரூபமும் பிரகத்தா இருக்கு, குணமும் பிரகத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்கள் இருக்கோ யாராவது ஆசிரியோ வரலாம் அவாளையும் அந்த மாதிரி சொல்றோம். பிரம்மணத்தம் ஏற்கனவே சொல்றோம், பிரம்ம சத்தியத்துக்கு ஜென்மாதிரியும் சொல்றோம். தானும் பிரம்மாண்டமா பிரச்சா வியபிச்சு குணத்தினாலையும் குருபத்தினாலையும் வியபிச்சு நம்ம தன் அன்பு இருக்கிறவாள் கூட வியாபிச்சு வச்சிடும். இதுதான் பிரம்ம சத்தியத்துக்கு அர்த்தம். இப்படி சத்தியமாகவும் நித்தியமாகவும் அற்புதமாகவும் சுகமாகவும் பரமமாகவும் பிரம்மமாகவும் இருக்கக்கூடிய அந்த பரமபுருஷர்கானே அவன்கிட்டயே தாத்பரிய உடையவைகள் தன்னிஷ்டாக அந்த பரமாத்மா கிட்டயே தாத்பரியங்கள் தாத்பரியத்தை உடைத்தவைகள் நம்ம உணர வேண்டியது அவங்கிட்டயே தாத்பரியம். அதாவது அவனதான் சொல்ல வந்திருக்கு இந்த உணரத்திலாம் பிரகந்தாக உணரத்துக்கெல்லாம் அதனால பிரமாணம் அவைகள் தான் பிரமாணம் அப்படி சொல்லிட்டதுனால இதுல ஒரு தோஷமும் உங்களால் சொல்ல முடியாது. நாங்க எங்களுடைய பட்சம் இதான் சித்தபர வாக்கியங்கள் அவைகள்லாம் சுதந்திரமாகவும் வரும் பரதந்திரமாகவும் வரும். எங்களுக்கு சுதந்திரமா வர்றதுதான் எங்களுடைய இது. ஏன்னா அந்த பிரம்மத்தை பத்தி சொல்றது பிரம்மமும் சுதந்திரம். அந்த பிரம்மத்தை பிரமாணமா சொல்றதுன்றது அதுவும் சுதந்திரம். அப்படி சொல்றதுனால இந்த உபநிஷத்துக்கள்லாம் அப்படிப்பட்ட பிராமணியத்தை உடையவைகள். நீ சொன்ன மாதிரி பொய்ய சொல்லல நிச்சய சொல்லவே இல்லை. எந்த விதத்திலையும் நிச்சய கிடையாது, எல்லா விதத்திலையும் அது உண்மையே சொல்றது. ஆக நாங்க சொல்றேன் ஏற்கனவே சொன்ன சாஸ்திரி யோனித்வா சாஸ்திரம் தான் பிரமாணம் சொல்லிட்டோம். அந்த சாஸ்திர யோனித்தம் சம்பவிக்குமா சம்பவிக்காதா அப்படின்னு தான் ஆரம்பிச்சு சம்பவிக்காது அப்படின்னு ஆரம்பித்தான். சித்தபர வாக்கியங்கள்லாம் அப்படிப்பட்டதுன்னு அதுக்கு சமாதானம் சித்தபர வாக்கியங்களா இருந்தாலும் அவையெல்லாம் பிரமாணம் தான். அதனால வேதத்துக்கு பிராமணியமானது அந்த வேதத்தை கொண்டுதான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே நீங்க சொல்ற மாதிரி முழுக்க முழுக்க இவைகள்லாம் பொய் அல்லது சிலதெல்லாம் பொய் அப்படின்னு தான் சொல்றது. இதுதான் சித்தாந்தம். அதனால இந்த சுகத்தினால சுதந்திரமா இருந்தாலும் அல்லது பரதந்திரமா இருந்தாலும் சுதந்திரம் தான் சொல்ற பரதந்திரம் நமக்கு தப்பு இல்லை. அப்படி இருந்ததாலும் இவைகள்லாம் பிரமாணமாகத்தான் ஆகும். பிரமாணமாக ஆகிறதுனால இவைகள்ல துவகம் சொல்லவே முடியாது. துவகம் சொல்ல முடியாததுனால இந்த பிரம்மாண்டம் சித்திக்கிறது அந்த பிரம்மாண்டம் சித்திக்கிறது சாஸ்திரத்தினால. அதனால அதை பத்தி விசாரம் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி சொல்கிறார். எத்து இத்தியர்த்தம் மதஸ்தன்மிகிதம் அபி மிகிதம் அனுதமிதி அர்த்தகப்ராய வாக்கியம் சத்யோத்யானந்த திருஷ்டே நகரிக தீரிய அத்தியக்ஷதா சாஸ்திரத்தோவா பேனானன்யார்த்த சித்தோக்தி அன்றத விஷயதா சங்கனஸ்தம்பனேன பிரயந்தாக சத்திய நித்யாத்புத சுக பரம பிரம்மனிஷ்டா பிரமாணம் கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாமினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.